என் வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்போ கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், ஒரு 6 ஃபீட் கஷாயம்லாம் குடிக்கணும். ரெகுலராக கஷாயம் குடிங்க, கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது, கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் அதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகளுக்காக நான் சரண்யா. ஜிம் நிகழ்வுகளை காணலாம். திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வா செயல் திட்டத்தை மீண்டும் தொடங்கி மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஊரடங்கு காலத்தில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுடன் திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வா செயல் திட்டத்தை மீண்டும் தொடங்கி மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பேரிடர் காலத்தில் களப்பணியாற்றிய மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் திமுகவினர் கூடுதல் பொறுப்புடனும் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் மிக தீவிரமாக உள்ள நிலையில் சிகிச்சை மருந்து, ஆக்சிஜன் படுக்கைகள் மற்றும் தடுப்பூசி என அனைத்திலும் தட்டுப்பாடுகளை சந்தித்து வருகிறது. இந்த கடின காலகட்டத்தில் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மு க ஸ்டாலின் பல கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உயர்நீதிமன்றமும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர்கள் சூர்யா, அஜித் உட்பட பலரும் நிதி வழங்கி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து திமுக அறக்கட்டளை சார்பில் ஏற்கனவே 1 கோடி ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு தங்கள் 1 மாத ஊதியத்தை அளிப்பர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலையில் தினசரி பாதிப்பு தொடர்ந்து 4 லட்சத்திற்குள் இருந்து வருகிறது. நேற்று 3,62,727 பேருக்கு புதிதாக தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,43,144 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,40,46,809 அதிகரித்துள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்புகளுக்கு ஒரே நாளில் 4,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 2,62,317 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் மேற்கு வங்க மாநிலம் தாராபூரில் இருந்து 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஏற்றிக்கொண்டு விரைவு ரயில் நள்ளிரவில் சென்னை வந்தடைந்தது. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் தண்டையார்பேட்டை ரயில்வே யார்டுக்கு நேரில் சென்று ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்றனர். ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் 4 கண்டெய்னர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு லாரி ஒன்றுக்கு 20 மெட்ரிக் டன் வீதம் ரயிலில் இருந்து ஆக்சிஜன் மாற்றப்பட்டது. இதனை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், மேற்கு வங்காளத்திலிருந்து 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தற்போதைக்கு வந்தடைந்துள்ளது என்றும், இங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வருவதால் கடந்த மே 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காய்கறி கடைகள், அத்தியாவசிய கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் சுமார் 1 லட்சம் காவல்துறையினர் கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் கடந்த 4 நாட்களாக ஒலிபெருக்கி மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு மேற்கூறிய அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். இந்த அறிவுரைகளை பின்பற்றாமல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாள் முதலே ஏராளமானோர் வாகனங்களில் சென்று வந்ததையும் அதிகப்படியான மக்கள் நடமாட்டத்தையும் காண முடிந்தது. இந்நிலையில் தமிழக காவல்துறை சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இன்று முதல் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி தேவையில்லாமல் வெளியில் வாகனங்களில் வரும் மற்றும் நடமாடும் நபர்கள் மீது
தகுந்த சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கொரோனா தீவிரமாக பரவி வரும் இந்த காலகட்டத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்கும்படி தமிழக காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்கள் அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டும் அன்றி வேறு ஏதாவது காரணத்திற்காக வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கிழக்கு மண்டலத்தில் 31 இடங்களில் இது மாதிரியான வாகன தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றது. இங்க மவுண்ட் ரோட்ல ஸ்பென்சர் பக்கத்தில் அதே போல வாகன தணிக்கை நடந்து வருகின்றது. இதுல கொரோனா சம்பந்தப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் முகக்கவசம் அணியாம வர்றவங்க, அதே போல வந்து தேவையற்ற காரணங்களுக்காக சும்மா ஊர் சுத்துறது, இது மாதிரியான காரணங்களுக்காக வரக்கூடிய வாகனங்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கிறோம், வழக்கு பதிவு செய்து வருகிறோம். பொதுமக்கள் வந்து காவல்துறை சொல்லித்தான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பெரும்பாலான மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் ஒரு சில பேர் வந்து அதனுடைய தீவிரத்தன்மை அறியாமலும் பொறுப்பற்ற முறையிலும் நடந்து கொள்வதை தவிர்த்து முடிந்த வரைக்கும் வீட்டிலே இருக்க வேண்டும், அப்படி வீட்டில் இருக்கிறதுனால அவங்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரவாமல் இருப்பதற்கும் அவங்க வந்து ஒரு காரணமாக இருக்க முடியும். அதனால் பொதுமக்கள் தயவுசெய்து வீட்டிலே இருந்து இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கு தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குன்னூரில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அரசு அதிகாரிகளுடன் அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியேற்ற கடந்த 7 நாட்களில் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து ஆக்சிஜன் 80 மெட்ரிக் டன் மேற்கு வங்காளத்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் ஆதாரங்கள் இல்லாமல் வெளியில் நடமாட வேண்டாம் என்று தெரிவித்த அமைச்சர், பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அந்த ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த இதில் ஏற்பட்டுள்ள ஒரு கொடூர நோயான இந்த கொரோனா தொற்று நோயை ஒழிப்பதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் 7 நாட்களில் இங்கு வந்தவுடன் இந்த பிரச்சனை சற்று ஏறக்குரிய தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் நமக்கு இங்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அறிந்து இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது பரவலாக நாடு முழுவதும் உள்ளது. அதை தீர்ப்பதற்காக இன்றும் கூட தயாரக்கூடிய 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை மேற்கு வங்காளத்திலிருந்து வரவழைத்துள்ளார்கள். அந்த ஆக்சிஜனுக்கு தயாரிக்கின்ற ஃபேக்டரிகளில் அந்த ஆக்சிஜனை நிரப்பி வைப்பதற்கான அந்த குப்பிகள், அதாவது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லை என்ற காரணத்தால் அதை வந்து வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு நேற்று சென்னை துறைமுகத்தில் இறக்கி விமான நிலையத்தில் இறக்கி அவர்களை எல்லாம் இன்று எல்லா மாவட்டம் எந்தெந்த இடத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அறிவியல் ரீதியிலான கணக்கீட்டின்படி கேரளாவில் மருந்து ஆக்சிஜனின் தினசரி தேவை அடுத்த 3 நாட்களில் 423 மெட்ரிக் டன் என்ற அளவில் அதிகரிக்கலாம். கேரளாவில் தற்போது தினமும் 212 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மாநிலத்தில் 14 மற்றும் 15 தேதிகளில் புயல் மற்றும் கனமழை பெய்யலாம் என்ற வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் மற்றும் ஆக்சிஜன் நிரப்பு மையங்களில் மின்தடை ஏற்படலாம். இதனால் ஆக்சிஜன் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்படலாம். எனவே கேரளாவுக்கு உடனடியாக 300 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், ஆக்சிஜன் தேவையை மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் மாநில அரசால் பூர்த்தி செய்ய முடியாது என்றும், கேரளாவுக்கு ஒதுக்கப்படும் தினசரி ஆக்சிஜன் அளவு 450 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் மலையாள மாதமான இடவம் மாத தொடக்கத்தை முன்னிட்டு இன்று முதல் 5 நாட்களுக்கு மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாட்களிலும் மாதாந்திர பூஜைகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படும் என்றும், ஆனால் புதிய கொரோனா பொது முடக்க விதிகளின் காரணமாக பக்தர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும், பிற சிறப்பு விழாக்கள் நடத்தப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கொரோனா 2 அலையின் தாக்கம் மிக தீவிரமாக உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா நிவாரண பணிகளுக்கு நிதி திரட்டி வருகிறார்.
அதில் ஏற்கனவே நடிகர் சிவகுமார், சூர்யா, கார்த்திக் கொரோனா நிவாரணத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி அளித்திருந்த நிலையில் திரைத்துறையினர் பலரும் நிதி வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் வங்கி பரிவர்த்தனை மூலம் கொரோனா நிவாரணத்திற்கு நடிகர் அஜித் 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். கொரோனா இரண்டாவது அலை காரணமாக நாளுக்கு நாள் கொரோனா பாதித்தவர்கள் அதிகரித்து வருகின்றனர். இதனை ஒட்டி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் நிறுவனங்கள் நன்கொடை வழங்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை ஒட்டி தயாரிப்பாளரும் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவருமான அபிராமி ராமநாதன் 1 லட்சம் வழங்குவதாக அறிவித்தார். நேற்று நடிகர் சூர்யா தனது குடும்பத்தினருடன் சென்று 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி அளித்தார். இந்நிலையில் இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து 25 லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்கு அளித்துள்ளார். டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.